இப்போ இருக்கிற லைஃப் வந்து முன்ன மாதிரி இல்லைங்க பரபரப்பான வாழ்க்கை ஆஃபீஸ்லேயும் சரி ஃபேமிலிலேயும் சரி குழந்தைங்கள வந்து படிக்க வைக்கிறது அவங்கள ஸ்கூலில் கொண்டு போய் விடுறது அதே மாதிரி வீட்டில் வந்து எக்கனாமிக்கில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறது ஆஃபீஸ்லேயும் வந்து ஒர்க் டைமிங் ப்ரெஷர் இருக்குது அதே மாதிரி ஒர்க்லேயும் ப்ரெஷர் இருக்குது கம்மியான சம்பளம் அதிகமான வேலை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அடுத்து உணவு கட்டுப்பாடு உணவு நம்ம சாப்பிட்ற உணவில் எந்த விதமான சத்து பொருட்களும் இல்லை உடம்பு வந்து பருமனாகிறது இயற்கை உணவுகள்லேருந்து நம்ம மாறி வந்தது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறினனால நம்ம உயர் ரத்த அழுத்தம் அப்படின்ற ஒரு நோய்க்கு வந்து நம்ம வந்து ஆளாகிறோம் இந்த உயர் ரத்த அழுத்தம் அப்போ பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து நடுத்தர வர்க்கம் அதாவது மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு தான் வந்து அதிகமாக ஏற்படுது இவ்வளோ பிரச்சனைகளை வச்சு தான் வந்து அன்றாட வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து நகர்ந்துட்டுருக்கோம் இதனால் வந்து மக்கள் வந்து மன அழுத்தத்தோடு உயர் ரத்த அழுத்தத்தோடு இருக்காங்க இதனால் இதய கோளாறுகள் நமக்கு ஏற்படுது இதை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் சின்ன சின்ன ஆரோக்கியமான பழக்கங்களை வந்து நம்ம வந்து கடைபிடிச்சிட்டு வரணும் மருந்து மாத்திரைகள் என்ன தான் நீங்கள் சாப்பிட்டாலும் அது வந்து உங்களோட நோயை குணப்படுத்தாது மருந்து மாத்திரைகள் எல்லாமே நோய் வந்த பிறகு அதை வந்து கட்டுப்படுத்தி வைக்க மட்டும்தானே ஒழிய நோயை கம்ப்ளீட்டாக வந்து போக்குறதுக்கு கிடையாது மருந்து மாத்திரைகள் இல்லாமலேயே நீங்கள் அந்த நோயை சரி பண்ணணும் உயர்ந்த ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கணும்னா நீங்கள் தான் வந்து உங்களோட அன்றாட பழக்க வழக்கங்களை சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிக்கிறணும் இது ஒரு பெரிய டாஸ்க் தான் ஆனால் வந்து நான் சொல்ல போகிற அந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அந்த டிப்ஸில் வந்து சின்ன சின்னதாக ஓதாவது நான் ஒரு பத்து பாயிண்ட்டு சொல்ல போகிறேன் இந்த பத்து பாயிண்ட்டில் ஒன்று ஒன்றா பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் இது எல்லாத்தையுமே நீங்கள் விடும்போது உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் உங்களுக்கு இருக்காது நம்ம வாழ்க்கை முறையவே மாற்றுறது மூலமாக தான் உயர் ரத்த அழுத்தம் போன்ற நோய்களை சரி பண்ண முடியும் அந்த பத்து பாயிண்ட்டுக்கும் இப்போ நம்ம நேரடியாக போகலாம் முதல் பாயிண்ட்டு யோகா மற்றும் பிராணாயாமம் யோகா ரொம்ப கஷ்டந்தான் யோகா கற்றுக்கணும் தனியாக போய் அப்படின்லாம் கிடையாதுங்க நீங்கள் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் செய்யக்கூடிய யோகா கூட இருக்குது அதே மாதிரி பிராணயாமமும் இருக்குது பத்து நிமிஷம் செய்யக்கூடியது ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு உயர் ரத்த அழுத்தம் உடல் பருமன் ஆகியவை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது உடல் பருமன் அதிகரிக்க அதிகரிக்க நம்ம உடம்பில் சர்க்கரையோட அளவும் அதிகரிக்கும் ரத்த அழுத்தமும் அதிகரிக்கும் தினசரி காலையில் குறைஞ்சது பதினஞ்சு நிமிஷமாவது உடற்பயிற்சி செய்யணும் அதே மாதிரி இயற்கையை ரசச்சம் மாணிக்க ஒரு இருபது நிமிடங்கள் நடற்பயிற்சி செய்யணும் இது வந்து நம்மளோட உடல் எடையை எப்போதும் கட்டுக்குள் வச்சிருக்கும் இரத்த அழுத்தமும் சீராக இருக்கும் எப்போவுமே உங்களோட பிஎம்ஐ அளவை தேவையான அளவு வச்சுக்கிறதுக்கு உயர் ரத்த அழுத்தத்தை குறைப்பதற்கும் சிறந்த வழி உடற்பயிற்சி மேற்கொள்ளவுது பிஎம்ஐ கேள்விப்பட்டிருப்பீங்க பிஎம்ஐங்கிறது பாடி மாஸ் இண்டெக்ஸ் உங்களோட ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு தான் இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் இதை வந்து நம்ம வந்து ஒரு அளவு வச்சுருக்காங்க நார்மல் ஓவர் வெயிட் ஒபசிட்டி அதே மாதிரி நார்மலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வெயிட் அண்டர் வெயிட் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க இதில் நீங்கள் வந்து பிஎம்ஐ செக் பண்ணுவோம் ஹைட் வெயிட்டை வந்து நெட்டில் என்ட்ரு பண்ணிங்கன்னா பிஎம்ஐ வேல்யூ வரும் இந்த பிஎம்ஐ வேல்யூ நார்மலில் இருக்கணுங்க அப்போ தாங்க உங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் வராது ஓவர் வெயிட்டில் இருந்தீங்கன்னா கூட அதை வந்து உள்ளே கொண்டு வர பாருங்கள் நிறைய பேர் வந்து தான் இருப்பாங்க அவங்களாம் கண்டிப்பாக உடம்பை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கணும் அதுக்கு நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சே ஆகணும் நம்ம நடைப்பயிற்சி போகிறதுனால வீட்டை சுற்றி வந்து செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் அது வந்து பார்த்திங்கன்னா உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கும் இதுவரை உடற்பயிற்சி மேற்கொள்ளாதவர்கள் கூட எளிய உடற்பயிற்சி முறையை நீங்கள் செய்யணும் தியானம் யோகா போன்றவற்றை நீங்கள் செய்யணும் இதன் மூலமாக இரத்த ஓட்டத்தை வந்து நம்ம அதிகரிக்க முடியும் தினமும் குறைஞ்சபட்சம் முப்பது நிமிடங்களாவது நம்ம நடப்பது ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாடாக வைத்திருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சாலையோர கடைகளில் விற்கக்கூடிய சமோசா பஜ்ஜி போண்டா கொழுப்பு நிறைந்த பண்டங்களை வந்து நம்ம சாப்பிடுவதை முடிந்த அளவுக்கு தவிர்க்கணும் இது போன்ற கடைகளில் எண்ணெயை வந்து ஒவ்வொரு நாளும் திரும்ப திரும்ப சூடாக்குறாங்க அப்படி சூடாக்கும்போது போது டிரான்ஸ்பேட் அப்படிங்கிற அமில மாற்றம் நடைபெறும் அந்த எண்ணெயில் செய்யக்கூடிய எந்த பண்டமாக இருந்தாலும் இரத்த குழாயில் கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து படிய வைக்கும் அதனால் ரத்த குழாயில் சீரான ரத்தம் ஓட்டம் போகாது அதனால் இரத்த அழுத்தம் அதிகமாகும் அடுத்து ரெண்டாவதாக காஃபியை வந்து நம்ம குடிக்காமல் தவிர்க்கிறது தினமும் எல்லாருமே காலையில் எந்திரிச்சோடனும் டீ காஃபி குடிக்கிற பழக்கத்தை வச்சுருக்காங்க அது மிகவும் தவறான விஷயம் நம்ம உடம்பே நம்ம உடம்பில் வந்து ஹார்மோன்ஸை ரத்த அழுத்தத்தையும் குறைந்த ரத்த அழுத்தத்தையும் சீராக்கிறதுக்கு ஹார்மோன் காலையில் சுரக்கும் அந்த ஹார்மோன் சுரக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் அதிகப்படியான டீ மற்றும் காபி போன்ற பானங்களை அருந்துறதுனால அதில் இருக்கிற காஃபின் அப்படின்ற வேதிப்பொருள் இரத்த அழுத்தத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது தினமும் வெந்தயத்தை ஊற வச்சு அந்த தண்ணியில் தினமும் குடிச்சு வந்தீங்கன்னா ரத்த அழுத்தம் குறையும் இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது இதை தினசரி காலை வெறும் வயிற்றில் குடிக்கணும் காலை எழுந்ததும் டீ காஃபி குடிக்கக்கூடாது தவறான செயல் அதை விட்டுருங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதே குழாய்களில் ரத்த ஓட்டம் சீராக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் சிகரெட்டில் இருக்கிற நிக்கோட்டின் மதுவில் இருக்கிற ஆல்கஹால் டீ காஃபியில் இருக்கிற கஃபைன் இதனால் வந்து இதே குழாயில் பாய்ந்து செல்லும் அந்த இரத்தத்தோட அழுத்தம் அதிகரிக்கும் இதோட விளைவாக உயர் ரத்த அழுத்தம் படபடப்பு திடீர்னு தலை சுற்றுறது வியர்வை வர்றது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்படும் இந்த மதுவை நிறுத்தணும்னு நினைக்கிறவங்க மதுவை நிறுத்திட்டு ரெட் ஒயின் ஒயிட் ஒயின் இதெல்லாம் வந்து ஆபத்தானது ஆனாலும் ரெட் ஒயினை வந்து சிறிதளவு குடிச்சிங்க அப்படின்னா உங்களோட தமணிகளை அமைதிப்படுத்தி ரத்த அழுத்தத்தை குறைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கங்க ரெட் ஒயின் வந்து சிறிதளவு குடிச்சிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியது மதுவை விடணும்னு நினைக்கிறவங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க அடுத்ததா உணவை பதப்படுத்தும் போது சோடியம் உப்பு அதிகமாக சேர்க்கப்படுகிறது ஐம்பதுக்கு வயசுக்கு மேற்பட்டவங்க உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க பதப்படுத்தப்பட்ட உணவுகளை கட்டாயம் தவிர்ப்பது மிக மிக நல்லது குழம்பு ரசம் காய்கறிகள் ஆகியவற்றில் வந்து உப்பு அதிகமாக சேர்க்கவே கூடாது உயர் ரத்த அழுத்தம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராமுக்கு மேலே நீங்கள் உப்பு சேர்க்கக்கூடாது உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க அதாவது சமைக்கிறதுக்கு உப்பே பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லதுங்க இந்த மாதிரி உயர் ரத்த அழுத்தம் வேணான்னு சொல்கிறவங்க நம்ம சாப்பிட்ற பொருட்கள்லேயே உப்பு சத்து நிறைந்த காய்கறிகள் இருக்குது அதுலேருந்து தான் நம்ம உப்பு சத்தை பெறணும் நம்ம சுவைக்காக தான் உப்பு போடுறோம் அந்த உப்பு நமக்கு தேவையில்லாத ஒன்று உப்பு சாப்பிடாதனால உப்புச்சத்து குறைஞ்சி போகுதுன்னு சொல்கிறதுலாம் வந்து மிகவும் தவறான விஷயம் நம்ம உப்புச்சத்து நிறைந்த காய்கறிகளை அதுக்காக சேர்த்துக்கணும் உப்பு சேர்க்குறது உங்களோட சிறுநீரகத்துக்கு வந்து லோடு தான் அது அடுத்ததாக பார்த்திங்கன்னா உடல் எடையை வந்து அப்பப்போ செக் பண்ணிக்கணும் செக் பண்ணி நம்மளோட வெயிட் வந்து ரேஞ்சில் தான் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும் அப்படி ரேஞ்சில் இல்லைல்ல அப்படின்னா ஜாகிங் அப்புறம் ஸ்விம் பண்ணுறது உடற்பயிற்சி செய்கிறது சைக்கிள் ஓட்டுறது ஆக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் எப்போவுமே நம்மளோட இடுப்போட சுற்றளவை பார்த்துக்கணும் அப்போ இடுப்பில் வந்து சுற்றளவு தொப்பை இருந்துச்சு அப்படின்னா அந்த தொப்பை இல்லாமல் பார்த்துக்கிறது உங்களோட கடமை சத்தான உணவை சாப்பிட்ணும் தாது உப்புகள் நார்ச்சத்துக்கள் புரதம் நிறைந்த காய்கறிகள் பழங்கள் கீரைகள் நட்ஸ் மற்றும் சிறுதானிய உணவு வகைகளை தினசரி நீங்கள் உணவில் சேர்த்துக்க வேண்டியது மிகவும் அவசியம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவகேட்டா பொட்டாசியம் நிறைந்த புரோக்கோலி வாழைப்பழங்களை சாப்பிட்றதுனால ரத்த அழுத்தம் என்றைக்குமே கட்டுக்குள்ளே இருக்கும் அடுத்ததாக எண்ணெயில் பொறித்த அசைவ உணவுகளை தவிர்க்கணும் எண்ணெயில் பொறிச்ச சிக்கன் மட்டன் மீன் உள்ளிட்ட அசைவ உணவுகளில் கொழுப்பு அதிகமாக இருக்கும் இதை சாப்பிட்றதுனால ரத்தத்தில் வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்குது இது ரத்த குழாயின் உட்பகுதியில் பழிஞ்சு நாள்பட நாள் பட இறுக ஆரம்பிச்சிரும் அதனால் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் நீங்கள் புரத சத்து சேர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அசைவ உணவுகளில் எண்ணெய் உப்பு காரம் அதெல்லாம் வந்து அளவாக போட்டு சாப்பிடணும் அசைவத்தில் புரதம் இருக்குது அதுக்காக அசைவத்து கூட நீங்கள் எண்ணெய் மற்றும் காரம் சம்மந்தமான காரம் உப்பு போன்ற பொருட்கள்லாம் ஆட் பண்ணும்போது அதுலேருந்து வர தீங்கள்லாம் அசைவத்துலேருந்து கிடைக்கக்கூடிய நன்மையை வந்து நமக்கு கெடுத்து விட்றோம் அதனால் அசைவம் சாப்பிட்றாதவங்க அவங்க பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள் காய்கறிகள் பழங்கள் நட்ஸு பருப்பு பயிர் போன்றவைகளை சாப்பிட்டு புரதச்சத்தை எடுத்துக்கலாம் சில நேரங்களில் மனதுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க நீங்கள் ரொம்பவும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னா அதை விட்டுட்டு ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு விதமான குழந்தைத்தனம் இருக்கும் குறும்புத்தனம் இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும் வயதாக குடும்ப பொறுப்புகள் மற்றும் சமூக அந்தஸ்து காரணமாக நம்ம அதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப தூரம் வந்திருப்போம் குழந்தைகளோட விளையாடுறது டான்ஸ் ஆடுறது அது உற்சாகமாக இருக்கிறது குதிக்கிறது போன்ற செயல்கள்லாம் நீங்கள் வந்து செய்யும்போது மூளையில் வந்து மகிழ்ச்சி ஏற்படும் உயர்ந்த இரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய செரட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கும் அதனால் மனசு லேஸ் இரத்த ரத்த அழுத்தம் சீராகும் அடுத்ததாக லேப்டர் தெரப்பி மனதை வந்து புத்துணர்ச்சியுடன் வைத்துக்கொள்ள இந்த லேப்டர் தெரப்பி உங்களுக்கு உதவும் இது வந்து மேலை நாடுகளில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இது வந்து நம்ம ஊர்லேயும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இப்போல்லாம் இருக்குது காலையில் வாக்கிங் முடித்ததுக்கப்புறம் பலர் வந்து எல்லோரும் ஒரே இடத்துல நின்று சிரிக்கிறது தினசரி ஒரு தடவையாவது நீங்கள் வாய்ப்பு விட்டு சிரிச்சிங்க அப்படின்னா மன அழுத்தத்தை போக்கிக் கொள்ளலாம் நிறைய பேத்துக்கு சிரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பே இருக்காது நீங்களாக வந்து தனியாக இருக்கும்போது சிரித்து பழகுங்க வீட்டில் நகைச்சுவை காட்சிகளை கண்டு சிரிங்க அன்னைக்கு நடந்த வந்து சில விஷயங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கிட்டு சிரிங்க புத்தகம் படிக்கிறது குடும்பத்தோட மகிழ்ச்சியாக பேசுவது இதெல்லாம் வந்து உங்களுக்கு பல நடிக்கும் ஒரு நாளைக்கு வந்து கொஞ்ச நேரமாவது சிரிங்க அது வந்து மன அழுத்தத்தை குறைச்சி ரத்த அழுத்தத்தை சீராக்கும் சிரிக்கும்போது நமக்கு தெரியாமலே நாம் வந்து அதிக நேரம் சுவாசிப்போம் அதிகமாக ஆக்சிஜனை உள்வாங்குவோம் அதனால் ரத்த ஓட்டம் அதிகமாகும் ரத்த ஓட்டம் அதிகமாவது உயர் ரத்த அழுத்தம் குறையும் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு தியானம் மிகச்சிறந்த வழி உடலும் மனதும் சரியாக இருந்துச்சுன்னா தான் இரத்த அழுத்தம் கட்டுக்குள்ளே இருக்கும் மனக்கவலை பயம் கோபம் அது நாளங்களில் அடைப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது அதனால் இசை யோகா தியானம் போன்றவற்றை ஈடுபடுவது மிகவும் நல்ல விஷயம் காலையில் வழக்கமாக அமைதியான சூழலில் பத்து நிமிடங்கள் இருக்கணும் அதாவது காலைல எழுந்திரிச்சோடனே கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காருங்க எந்த விதமான வேலையும் இல்லாமல் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அது எதையுமே நினைக்காமல் உட்காருங்க எதுக்குமே வழி இல்லாதவங்க காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கூட அமைதியாக உட்காருங்க அதுவும் உங்கள் மன அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணும் நீங்கள் எந்திரிச்சோன்னே பரபரன்னு ஓடும்போது மன அழுத்தம் மற்றும் இரத்த அழுத்தம் கண்ட்ரோலுக்கு வராது என்ன தான் நீங்கள் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரியான செயல்களில் நீங்கள் ஈடுபட்டாலும் மறக்காமல் மருத்துவமனைக்கு வார வாரம் சென்று உங்களோட இரத்த அழுத்தத்தை நீங்கள் சோதித்து பார்க்குறது மிக மிக நல்லது நீங்கள் மருத்துவர்கிட்டே போகணும் மருந்துகளை தவிர்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட அன்றாட வாழ்க்கையில் நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சால் தான் முடியும் அப்படி நீங்கள் செய்யாத பட்சத்தில் நீங்கள் மருத்துவரையும் மருந்துகளையும் நாட வேண்டியது தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க